வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். நாம் இப்போ பார்க்குற எல்லா பேசிக் சயின்ஸையும் ஃப்யூச்சரில் யூனிவர்ஸோடைய இயக்கத்தில் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இந்த பேசிக் சயின்ஸினுடைய முக்கியத்துவம். நாம் இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த மாஸும் ஸ்பேஸில் இருக்கிற இந்த வேக்யூமும் கனெக்ட் ஆகும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் மாஸானது இந்த வேக்யூமுடன் எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மாஸ் அப்படின்னாலே அதுக்கு டைமென்ஷன், டென்சிட்டின்னு ரெண்டு கண்டென்ட் இருக்கும். இதை பற்றி நாம் ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த மாஸானது ஸ்பேஸில் இருக்கிற வேக்யூமுடன் கனெக்ட் ஆகணும்னா இந்த டைமென்ஷன் மற்றும் இந்த டென்சிட்டி மூலமாக தான் கனெக்ட் ஆக முடியும். ஆனால் இந்த ஸ்பேஸில் இருக்கிற வெற்றிடத்துக்கு டைமென்ஷன் கிடையாது. அதாவது நீளம், அகலம், உயரம், சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்றுமே இருக்காது. இது மட்டும் இல்லை, டாப் சைடு, பாட்டம் சைடு, ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுன்னு எதையும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. மொத்தத்தில் இந்த டைமென்ஷன் தொடர்பாக நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எதுவுமே ஸ்பேஸில் இருக்கிற இந்த வெற்றிடத்துக்கு இருக்காது. இப்படிப்பட்ட இந்த ஸ்பேஸின் வேக்யூமுடன் இந்த மாஸானது எப்படி கனெக்ட் ஆகும்னு பார்க்கலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் எந்த மாசும் இல்லாத ஸ்பேஸின் வெற்றிடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல நாம் மாஸ் இருக்கிற ஒரு கோள வடிவிலான பொருளை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாஸுக்கு டைமென்ஷன் இருக்கும். அதாவது இந்த மாஸின் வால்யூம் 1 மீட்டர் க்யூப்னு வச்சுக்கலாம். இதனுடைய டயா 1 மீட்டர், ரேடியஸ் 0.5 மீட்டர்னு வச்சுக்கலாம். பொருளின் இந்த டைமென்ஷனானது பொருளினுடைய மாசுக்கான டைமென்ஷன் மட்டும் இல்லை, இந்த மாஸ் ஸ்பேஸின் வெற்றிடத்தில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருக்கும் வெற்றிடத்தின் டைமென்ஷனாகவும் இருக்கும். அதனால் மாஸின் டைமென்ஷனும் மாஸ் இருக்கிற ஸ்பேஸின் வெற்றிடத்தில் இந்த பர்டிகுலர் வெற்றிடத்தின் டைமென்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். மாஸை இந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெற்றிடத்தின் டைமென்ஷன் என்னன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த ஷேப்புக்கான டைமென்ஷனை சொல்லுவீங்க? ஸ்குவேர், ரெக்டாங்குலர், ஸ்பியர், ட்ரையாங்குலர்னு எந்த ஷேப்போடைய டைமென்ஷனை சொல்ல முடியும்? இந்த இடத்துல ஒரு மாஸை வச்சுட்டு இந்த இடத்தின் டைமென்ஷன் என்னன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும். இந்த மாஸின் டைமென்ஷன் என்னன்னு பார்த்தோம். வால்யூம் 1 மீட்டர் க்யூப், டயாமீட்டர் 1 மீட்டர், ரேடியஸ் 0.5 மீட்டர்னு பார்த்தோம். அப்போ இந்த மாஸ் இருக்கும் வெற்றிடத்தின் டைமென்ஷன் என்ன? அதே தான், வால்யூம் 1 மீட்டர் க்யூப், டயாமீட்டர் 1 மீட்டர், ரேடியஸ் 0.5 மீட்டர். இந்த இடத்துல தான் மாஸ் இருக்குது. அதனால் இங்கே எப்படி வெற்றிடம் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இது ஏதோ ஒரு பொருள்னு வச்சுக்கலாம். இந்த பொருளுக்கு மாஸ், டைமென்ஷன், டென்சிட்டி இருக்கும். அதை தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது என்னதுன்னா இந்த பொருள் இருக்கிற வெற்றிடத்தின் டைமென்ஷன். அதை தான் நம்ம தனியாக பிரித்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போது ஆகாயத்தின் இந்த பர்டிகுலர் வெற்றிடத்துக்கு டைமென்ஷன் இருக்கும். இந்த டைமென்ஷனுக்கு உள்ள ஒரு வெற்றிடம் இருக்கும். அதை தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாஸானது ஸ்பேஸில் இருக்கிற இந்த டைமென்ஷனை ஃபில் பண்ணும். அதனால தான் நாம் இந்த இரண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாஸின் டைமென்ஷனும் இந்த வேக்யூமின் டைமென்ஷனும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். மாஸின் இந்த டென்சிட்டியானது ஸ்பேஸின் இந்த டைமென்ஷனுக்கு உள்ளே இருக்கிற இந்த வேக்யூமை ஃபில் பண்ணும். அடுத்ததாக இந்த பொருளின் மாஸும் டென்சிட்டியும் ஸ்பேஸின் இந்த டைமென்ஷனையும் வேக்யூமையும் ஃபில் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாஸானது ஸ்பேஸின் வெற்றிடத்தில் இருக்கும் இந்த டைமென்ஷனை ஃபில் பண்ண முடியும். ஆனால் மாஸின் டென்சிட்டியானது இந்த டைமென்ஷனுக்கு உள்ளே இருக்கிற வெற்றிடத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே ஃபில் பண்ண முடியும். ஆனால் முழுவதுமாக இந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண முடியாது. அது எப்படின்னு நாம் ஒரு எக்ஸாம்பிளோடு தெரிஞ்சுக்கலாம். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா மாஸின் டென்சிட்டியும் ஈக்குவலாக இருக்காதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு ரிலேட்டடான வீடியோ எல்லாமே பேசிக் சயின்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். ஃப்யூச்சரில் நாம் தெரிஞ்சுக்க போகிற எல்லாத்துக்குமே இந்த பேசிக் சயின்ஸ் தான் அடிப்படையாக இருக்க போது. நாம் 1 லிட்டர் அளவுள்ள ஒரு கப்பை எடுத்துக்கலாம். இந்த 1 லிட்டர் கப்பை ஸ்பேஸின் வெற்றிடத்தில் வைக்கும்போது இந்த கப்புக்கு உள்ள என்ன இருக்கும்? வெற்றிடம் தான் இருக்கும். இந்த கப்பின் அளவு 1 லிட்டர் அப்படின்னா இந்த கப்புக்கு உள்ளே இருக்கிற வெற்றிடத்தின் அளவு என்னவாக இருக்கும்? அதே 1 லிட்டர் தான் இருக்கும். இப்போது கப்புக்கும் டைமென்ஷன் இருக்கும், கப்புக்கு உள்ளே இருக்கிற வெற்றிடத்துக்கும் டைமென்ஷன் இருக்கும். அப்போது இங்கே 2 டைமென்ஷன் இருக்குதா? அதை தான் நாம் இந்த ஸ்ட்ரக்சரில் 2 டைமென்ஷனாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 1 லிட்டர் அளவுள்ள கப்பை ஃபில் பண்ண எவ்வளவு மாஸ் தேவைப்படும்? 1 லிட்டர் அளவுள்ள மாஸ் தேவைப்படும், அப்படி தானே? இந்த 1 லிட்டர் அளவுள்ள வெற்றிடத்தை நிரப்ப எவ்வளவு டென்சிட்டி தேவைப்படும் நம்மளால் சொல்ல முடியுமா? எவ்வளவு டென்சிட்டி இருக்கிற மாஸையும் இந்த கப்புக்குள்ளே வைக்க முடியும்.
ஆனால் 1 லிட்டர் அளவுள்ள மாசை தான் நம்ம உள்ளே வைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்த 1 லிட்டர் கப்பை காற்றின் மூலம் ஃபில் பண்ண முடியும். அப்புறம் ஆயில், வாட்டர், மெர்குரி இப்படின்னு பல வகையான மாசால் ஃபில் பண்ண முடியும். ஆனால் 1 லிட்டர் அளவுள்ள மாசால் தான் ஃபில் பண்ண முடியும். இந்த 1 லிட்டர் அளவை விட மாஸ் குறைவாக இருந்தால் இந்த கப்பின் டைமென்ஷனையும் ஃபில் பண்ண முடியாது. ஆனால் 1 லிட்டர் மாஸ் இருந்தால் கண்டிப்பாக ஃபில் பண்ண முடியும். இது பாசிபிளான ஒரு விஷயந்தான். மாஸின் அளவு 1 லிட்டருக்கும் அதிகமாக இருந்தால் இந்த கப்பின் டைமென்ஷனை விட்டு வெளியே போயிடும். ஆனால் மாஸின் டென்சிட்டி எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கப்பின் உள்ளே தான் இருக்கும். இவ்வளவு மேக்சிமம் டென்சிட்டி இருக்கிற மாஸை தான் இந்த கப்புக்குள்ளே வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. இது இம்பாசிபிள். இப்போ இந்த டேபிளை பாருங்கள். இந்த நேம் ஆஃப் மாஸில் எந்த மாஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே மாஸை ஃபில் பண்ணுற கப்பின் அளவு 1 லிட்டர்னு நாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் 1 லிட்டர் கப்பில் ஃபில் பண்ணுற மாஸின் அளவும் மேக்சிமம் 1 லிட்டர் தான் இருக்கும். இந்த கப்புக்கு உள்ளே இருக்கிற வெற்றிடத்தின் மேக்சிமம் அளவும் 1 லிட்டர் தான் இருக்கும். இது எல்லாமே ஃபிக்ஸட் ஆகிட்டு. இங்கே பாருங்க, இது ஏரோடைய டென்சிட்டி, இது ஆயிலோட டென்சிட்டி, இது வாட்டரோட டென்சிட்டி, இது மெர்க்குரியோட டென்சிட்டி. இந்த டென்சிட்டி எல்லாமே ஈக்குவலாக இருக்குதா? இல்லை. இதை நாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரே வேல்யூவாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியலை. இதில் பாருங்கள், நாம் கப்போடைய டைமென்ஷனை 1 லிட்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த கப்பில் ஃபில் பண்ணுற மாஸின் மேக்சிமம் அளவும் 1 லிட்டர்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு. இந்த கப்புக்கு உள்ளே இருக்கிற வேக்யூமும் 1 லிட்டர்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஆனால் இந்த 1 லிட்டர் வேக்யூமில் ஃபில் பண்ணுற மேக்சிமம் டென்சிட்டியை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் இந்த ஃபில்லிங் டென்சிட்டியை இன்ஃபினிட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்பேஸின் வேக்யூமை ஒரு புள்ளியில் கூட நம்மளால் 100% ஃபில் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரமும் ஏதாவது ஒரு பொருளால் நிரம்பியிருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்னா, அந்த பாத்திரம்தான் நிரம்பி இருக்கே தவிர அந்த பாத்திரத்தின் உள்ளே இருக்கிற வெற்றிடம் நிரம்பலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணணும். ஏன்னா நாம் எல்லாருமே இந்த ஆகாயத்தில் உள்ள வெற்றிடத்தில் தான் இருக்கோம். நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற சூரியன், பூமி, நிலான்னு எந்த பிளானட்டாக இருந்தாலும் சரி, அல்லது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கிற பிளானட், ஸ்டார்ஸ், ஸ்டோன்ஸ்னு எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அதன் மாஸின் அளவுக்கு ஈக்குவலான ஸ்பேஸின் வெற்றிடத்தில் உள்ள டைமென்ஷனை மட்டும்தான் ஃபில் பண்ண முடியுமே தவிர, அந்த டைமென்ஷனுக்கு உள்ளே இருக்கிற வெற்றிடத்தை ஒரு புள்ளி அளவு கூட முழுமையாக ஃபில் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற மாஸானது ஸ்பேஸில் இருக்கிற இந்த வேக்யூமோட கனெக்ட் ஆக முடியும். இதை எல்லாத்தையும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பேசிக் சயின்ஸ் எல்லாத்தையும் நாம் யூனிவர்ஸின் இயக்கத்தில் அப்ளை பண்ணும்போது தான் நாம் இதை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பேஸின் வெற்றிடம் மாசுடன் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம்.